பார்த்தோன்னா ஏன் டூ ஹவுசஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்புறம் வந்து என்னன்னா ரைட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு கேட்டாங்க. ரைட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்னன்னா அவங்க வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் இன்னொன்று முக்கியமானதுன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். அட்லீஸ்ட் இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 25 இயர்ஸ் அபோவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி அட்லீஸ்ட் அபோவ் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அடுத்தது இட் ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹவுஸ் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் அப்படின்னு கேட்டோம்னா சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு? மெஜாரிட்டி பார்ட்டி உள்ள யார் ஜெயிக்கிறாங்களோ, உங்கள் புக்கில் இருக்க லைன் அப்படி தான் கொடுக்குறாங்க, மெஜாரிட்டி பார்ட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ, ஓகேங்களா, மெஜாரிட்டி பார்ட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ கவுன்சில் மினிஸ்டர் எப்படி அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அட்வைஸை கேட்டுட்டு கவர்னர் வந்து என்ன பண்ணணும், கவுன்சில் மினிஸ்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதான் வந்து இந்த டூ மார் கொஸ்டின்ஸ். ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கேன், இது என்ன நான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட்னே சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட்னா பொதுவாக யாருன்னா கான்ஸ்டியூஷன் படி கவர்மெண்ட் தான். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்னா தான் கவர்மெண்ட்னா என்னென்னா சீஃப் மினிஸ்டர்னு வரும். ஆனால் புக்கில் அப்படி கொடுத்துட்டாங்க, சரி நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைன்னா கவர்னர் அந்த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்லேயே ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்னா யாருன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்னு இருக்கணும், அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா மேஜர் டிசிஷனாக யார் எடுக்கிறாருன்னா அவரோட லீடர்ஷிப்பில் தான் வந்து இருக்கிற ஸ்டேட் வேற கவர்மெண்ட் வேற. ஏன்னா ஸ்டேட் வேற கவர்மெண்ட் வேற. ஸ்டேட்டுங்கிறது என்னதுன்னா அந்த கான்ஸ்டியூன்சிஸ் இந்த தொகுதி, தொகுதி தான் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்னா என்னன்னா அது ஆளக்கூடிய மக்கள், ஓகேங்களா. ஸோ ஆளக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யார் ஏட்டு, ஷோராக சீஃப் மினிஸ்டர் தான். ஸ்டேட்டுக்கு யார் ஏட்டுன்னா யார் அட்மின்னா ஷோராக வந்து இது தான். இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதைக்கா சரி மேஜர் டிசிஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் யார் எடுக்கிறாருன்னா இவரோட லீடர்ஷிப்பில் தான் எடுக்கிறாங்க. அப்போ கவுன்சிலர் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. அவரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் வந்து மற்ற மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே இவங்களுக்கு தனியாக மினிஸ்டர்ஸ்லாம் தனியாக வந்து டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும், சப்போஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும். இப்போ கல்வித்துறைன்னு இருக்குது, நிதித்துறைக்கும் தனியாக வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நிதித்துறைக்கு கல்வி எவ்வளோ ஒதுக்கிடலாம் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும்னா கோஆர்டினேட் பண்ணணும். அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுறது சீஃப் மினிஸ்டர் தான் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வராருன்னா அவர் என்ன பண்ணணும்னா முக்கியமான ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பாலிசி கொண்டு வரது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பப்ளிக் வந்து ரேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் கலவரம் அடிக்கும். அதனால வந்து அவர் கொண்டு வர பாலிசிஸில் வந்து முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறாரு, அவரோட வாய்ஸ் தான் கடைசியாக ஃபைனலாக வந்து முடிவாகுது. ஸோ அதே சமயத்தில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, ஆனால் யாரும் அப்டேஸை கேட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் அப்டேஸை கேட்டுட்டு. ஸோ இதான் வந்து என்னென்னா ஹவுஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அதை சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? ஹவுஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லெஜிஸ்லேஷன். லெஜிஸ்லேஷன் வந்து எம்எல்ஏஸ் என்ன பவர் இருக்குன்னா இங்கேருந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் பீங் எலெக்டட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் எம்எல்ஏஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக அந்த மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் டூ டு த்ரீ டைம்ஸ் மீட்டிங்ஸ் வந்து நடக்கும், அதை வந்து அட்டன் பண்ணணும். அதே சட்டம் இயற்றணும், சட்டம் இயற்றது தான் உங்களுக்கு மெயின் டியூட்டி வந்து என்னன்னா சட்டம் இயற்றணும். எந்தெந்த துறையிலலாம் ஸ்டேட் லிஸ்ட் கான்ஃபரன்ஸ் லிஸ்ட், அதாவது மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் வந்து அவங்க வந்து எல்லாம் வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆனால் எமர்ஜென்சி பவர் இந்த பவர்லாம் போயிடும். அதே சமயத்தில் இது ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியாச்சா, மூணாவது பாயிண்ட் என்னன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மேலே அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வராங்கன்னா அதுக்கு வந்து இவங்க வந்து பதில் சொல்லணும். ஸ்டேட் இப்போ எம்எல்ஏஸ் வந்து ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானமும் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மொத்த கவர்மெண்ட்டே கவுக்கிறதுக்கும் அவங்க பவர் இருக்காங்க. இது வந்து மூணாவதுதான். மூணாவது நாலாவது வந்து என்னன்னா நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து யார் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னா லெஜிஸ்லேஷன் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ
மணிபிங் கேண்டிங், அதாவது நிதினா என்னதுன்னா பணம் சம்பந்தப்பட்டது வந்து என்னன்னா இவங்கதான் கண்ட்ரோல் எடுத்துக்காங்க. ஒரு மணிபில் வந்து எங்கேதான் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா அசம்பிளி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கவுன்சில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது சேஞ்சஸோ இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது கொண்டு வராங்களோ, இன்க்ரீஸ் பண்ணாலும் லோவர் பண்ணாலும் அசம்பிளியோட அப்ரூவல் இல்லாமல் கொண்டே வர முடியாது. அப்புறம் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேக்கோட இந்த எலெக்ஷனும் பிரசிடென்ட் ஆஃப் செலக்ட் பண்ணுறதுக்கு இவங்களும் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க எலெக்ஷன். அதே சமயத்தில் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் எலெக்ட் பண்ணுறதுக்கும் இவங்களும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இவங்க மட்டுமானா இல்லை, பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுறது, எம்எல்ஏ செலக்ட் பண்ணுவாங்க, ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணும்போதும் என்ன 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 பண்ணுறாங்கன்னா இந்த எம்எல்ஏஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. லோக்சபாவும் எம்எல்ஏஸும் சேர்ந்து ராஜ்யசபாவை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு கான்ஸ்டியூஷனில் ஏதாவது அவங்க சட்டம் ஏற்றணும் போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அமெண்ட்மெண்ட் சேஞ்சஸ், அமெண்ட்மெண்ட்றது ஒரு முக்கியமான வார்த்தை. சேஞ்ச் ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்கன்னா அது அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கே வந்து முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணாங்க, அசம்பிளி தான் ப்ளே பண்ணுறாங்க. இதோட வந்து என்னென்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவ்வளோதான். என்னென்னா ஸோ ஹைகோர்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கு, ஹைகோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா ரிட்ஸ், அந்த ரிட்ஸ் இப்போ யாராவது பன்னெண்டு ரைட்ஸ் பாதிக்கப்படுறது ஒரு சிட்டிசன் போய் நிற்கிறான்னா அது சுப்ரீம் கோர்ட் தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஹைகோர்ட் போனாலே இவங்களால இஷ்யூ ரிட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏபிஎஸ் காம்பஸ் மேண்டன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்படியா இருக்கு, வேறு இருந்தோம் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் என்ன எந்த ஒரு துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க ரிட்ஸை வந்து அவங்க கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு ரிட்ஸ் இவங்களால இஷ்யூ பண்ண முடியும். இது ஆர்டிகல் 226 படி. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறக்கூடிய ஆர்டிகல் 226. ஏன்னா ஸோ இப்போ வந்து லோவர் கோர்ட்ஸ் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சூப்பர் இன்டெண்டன்ஸ் அந்த டிசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. எக்ஸப்ட் வந்து மிலிட்ரி கோட்டா அப்படின்னா மிலிட்ரி கோட்டை அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர மற்ற லோவர் கோர்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்கு. சப்போஸ் ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு அந்த கேஸ் அவங்க ஃபுல்லாக எடுத்து இவங்க முடிச்சு வைக்கலாம். அடுத்த தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா சப்பார்டினேட் கோர்ஸ் இன் ஸ்டேட். ஓகேங்களா? இந்த ஹைகோர்ட் கண்ட்ரோல் சார்ந்த சப்பார்டினேட் கோர்ஸ் கீழே இருக்க கோர்ஸ் அதாவது சப்பார்டினேட் கோர்ஸ்னு சொல்கிறோம். சப்பார்டினேட் கோர்ஸ் எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட் கண்ட்ரோல் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோட், செஷன் கோட், அந்த மாதிரி நிறையா கோட் இருக்கும். நீங்கள் அடுத்ததில் பார்ப்பீங்க. ஜுடிஷியரி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? அந்த டைமில் பார்ப்பீங்க. ஸோ லைக் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் கோட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ என்னென்ன கேஸ்லாம் நடந்திருக்கும் ஒரு ரெக்கார்டை வந்து இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ த மெயின்டைன் கோட் ஆஃப் ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன மாதிரி இருக்குது, நீ சொல்லியாச்சு 2 hours என்னது, எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுலாம் சொல்லியாச்சு, கவுன்சில் மினிஸ்டர் சொல்லியாச்சு, குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் மெம்பரோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்னது, இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 25 years அபோவ், இட் ஷுட் பி அட்லீஸ்ட் அபவ் 25 years ஆஃப் ஏஜ். ஓகேங்களா? இட் ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2 hours. சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, மெஜாரிட்டி பார்ட்டியோட பார்ட்டி வந்து அதோட லீடரை வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, யார் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ கவுன்சில் மினிஸ்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் கேட்டுட்டு கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துரும். இப்போ தான் பார்த்தோம், ஒரு நிமிஷம் இருக்கேன். ஸோ ரிவைஸ் பண்ணணும்னா என்னன்னா சீஃப் மினிஸ்டர்லாம் என்னது, சீஃப் மினிஸ்டர்லாம் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஸ்டேட்னு பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. அப்புறமேட்டு என்னென்னா பாலிசிஸை வந்து என்னென்ன பாலிசி மினிஸ்ட்ரிஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறாரு, சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஏதாவது பாலிசி கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கேன். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்னது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவன் வந்து இந்த மீட்டிங்ஸ்லாம் ஜாயின் பண்ணணும், சட்டம் ஏற்றுறதெல்லாம் அவங்க முக்கியமான டியூட்டி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலே வந்து பதில் சொல்லணும், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்லணும். அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் என்னது, அந்த அந்த நிதி சம்ம ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இவங்க வந்து பயங்கரமாக கட்டளை எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஆக்டில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா, அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்லையும் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணாங்க. இவங்க போய் அங்கே போய் அந்த ஓட்டு போடுறாங்க, யார் எம்எல்ஏஸ். ஓகேங்களா? ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் என்னென்னு பார்த்தோம், ரிட்ஸ் பார்த்தோம், அந்த ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம். அப்புறம் வந்து ஹைகோர்ட் வந்து சூப்பர் இன்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது அந்த கேஸ் வந்து
ஏதாவது அந்த டிசிஷனை மாற்றலாம், அப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் வந்து இருக்கு லோவர் போர்ஸ். அப்புறம் சரி முடிய போதும், சரி இதோட நிறுத்திக்கலாம்.